மெட்ரோ ரயில் நிலையங்கள்ல கொண்டு வர போற ஒரு சூப்பரான நடைமுறை பத்தி பார்த்தோம் இல்லையா. இனி அடுத்ததா மெட்ரோக்காக செய்ய போற டிராபிக் சேஞ்ச் பத்தி பார்க்க போறோம். நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துல இருந்து மெட்ரோ ரயில் பணிகளுக்காக போக்குவரத்து மாற்றம் இருக்கு. ஆமாங்க, மெட்ரோ வேணும், நமக்கு டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாம் ஈஸி ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில இடையூறுகள் எல்லாம் நம்ம சந்திச்சுதான் ஆகணும். எங்க நாளைக்கு போக்குவரத்து மாற்றம் அப்படின்றத பத்தி விரிவா பார்த்தலாம். சென்னையில பல இடங்கள்ல மெட்ரோ ரயில் பணி நடந்துட்டு இருக்கு. இதுக்காக நிறைய சாலைகள்ல முழுசா போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அந்த வரிசையில இப்போ கத்திப்பாரா ரூட்டும் வரப்போகுது. மவுண்ட் பூந்தமல்லி ரோடு ஆர்மி ரோடு சந்திப்புல தொடங்கி கத்திப்பாரா மேம்பாலம் வர மெட்ரோ பணிகள் நடக்க போகுது. இதுக்காக சோதனை அடிப்படையில 3 நாட்கள் போக்குவரத்து மாற்றம் செய்ய போறாங்க. அதாவது நாளைக்கு தொடங்கி வர 14ஆம் தேதி வரை போக்குவரத்து மாற்றம் செய்ய போறதா சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவிச்சிருக்கு. கத்திப்பாரா மேம்பாலத்திலிருந்து போரூர் போற ரூட்ல எந்த மாற்றமும் இல்ல, அதெல்லாம் வழக்கம் போலதான் இருக்கும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்துல போரூர்ல இருந்து கத்திப்பாரா மேம்பாலம் செல்லும் வாகனங்கள் எல்லாம் பெல் ராணுவ சந்திப்புல இருந்து மவுண்ட் பூந்தமல்லி சாலைக்கு நேரா போக தடை பண்ணிருக்காங்க. அதுக்கு பதிலா இலகரக வாகனங்கள் மவுண்ட் பூந்தமல்லி சாலை பெல் ராணுவ சாலை சந்திப்பில் புதிதாக அமைக்கப்பட்ட சாலை வழியா டிஃபென்ஸ் காலனி 1வது அவென்யூ போயிட்டு அங்கிருந்து செயின்ட் தாமஸ் மருத்துவமனை வழியா பட்ரோடு செல்லலாம். மற்ற வாகனங்கள் சுந்தர் நகர் 7வது குறுக்கு தெரு, தனக்கூட்டி ராஜா தெரு, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தெற்கு பகுதி சாலை வழியா ஒலிம்பியா 100 அடி சாலையை அடையலாம் அப்படின்னு சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க.